ஒவ்வொரு நோய் ரொம்ப அதிகமாக பரவிட்டு இருக்குங்க, அதுதான் டெங்கு. ஸோ இந்த டெங்கு வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், இந்த வராமல் நம்ம எப்படி தற்காத்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ தெரிஞ்சுக்கலாங்க. முதல்ல டெங்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீசனல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட சீசனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த டெங்குவோட கேசஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மஸ்கிட்டோக்கு ப்ரீடு பண்ணி அதோடய இனப்பெருக்கத்தை அதிகப்படுத்துறதுக்கான டைம். ஸோ இதனால நம்மளுக்கு டெங்குவோடைய பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த டெங்குவை ஏற்படுத்துகிற கொசு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ் இருக்க ஏடிஸ்ன்னு சொல்லப்படக்கூட கொசுங்க. இதே இன்னொரு கொசு இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா அனோஃபிலஸ் அப்படின்னு சொல்லுவோம். வந்து மலேரியா போன்ற நோய்களை உருவாக்கும். ஸோ இந்த மாதிரி வெள்ளை ஸ்ட்ரைப் இருக்க கொசு அதிகமாக உங்கள் வீட்டுக்கிட்ட பார்த்தீங்க இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கும் டெங்கு வரதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை டெங்கு வந்துட்டு அவங்க சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீவர் விட்டு விட்டு வரும். அதாவது வரும் நல்லாத மாதிரி ஆகும், திருப்பி உங்களுக்கு ஃபீவர் வரும், அதாவது ரெக்கரண்ட் ஃபீவர் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு பாடி டயர்ட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த காய்ச்சலில் கம்பேரிட்டிவ்லி ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், சளி அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி இருந்ததுன்னா உடனடியாக நீங்கள் வந்து டாக்டர் அணுகி ஆகணும். அண்ட் ரெண்டாவது விஷயம், எப்படி இதுலேருந்து நீங்கள் தற்காத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டை சுற்றி இருக்க இல்லை உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் இருக்க எல்லா தேங்கி நிற்கிற தண்ணிகளையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிடுங்க, அதை கமுத்து போட்டுருங்க. அப்படியே தண்ணி இருக்கமாக இருந்தால் அதை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் லிட்டு போட்டு டைட்டாக மூடி வச்சுருங்க. காசு போனாலும் போட்டுன்னு சொல்லிட்டு எல்லா ஜன்னலுக்கும் மஸ்கிட்டோ நெட்டு வாங்கி போட்டுருங்க. 6 மணிக்கு மேலே எல்லா ஜன்னலையும் க்ளோஸ் பண்ணிட்டு மஸ்கிட்டோ நெட்டு இருக்கிறத மட்டும் ஓப்பன் பண்ணுவீங்க. அண்ட் நேச்சுரல் மஸ்கிட்டோ ரிப்பலண்ட்டை யூஸ் பண்ணுங்கள் வெளியே போகும்போது. குறிப்பாக குழந்தைகள் இருக்க வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் வெளியே கூட்டிகிட்டு போகும்போது ஒரு நேச்சுரல் மஸ்கிட்டோ ரிப்பலண்ட்டை யூஸ் பண்ணிட்டு உங்கள் குழந்தைய வெளியே கூட்டிகிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை நிறைய பேர்த்திட்ட பகிர்ந்துக்கோங்க. எல்லாருமே இந்த நோய் வராமல் தற்காத்துக்கிட்டோம்.